century, people discovered a skull in a rock. பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பாறையில மலையில ஒரு ஸ்கல் ஷேப்ல மண்டை ஓட்டுல இருக்கிறத வந்து ஜனங்க கண்டுபிடிச்சாங்க. Why not earlier? Because it was a closed country. ஏன் அதுக்கு முன்பு அதை கண்டுபிடிக்கலனாக்கா, இது வந்து இந்த தேசம் வந்து அடைப்பட்ட மற்றவங்களுக்காக, அவுட்டர் பீப்புளுக்காக அடைப்பட்டு இருந்தது. They started speaking about this skull, but the Church of the Holy Sepulchre is the location. We don't need that. அவர்கள் இந்த மண்டை கபாலஸ்தலம் என்ற இடத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனா இன்னொரு சர்ச்சில் வந்து அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. But then we found a tomb in 1867, a copy of what the gospel tells us. 1860ல நமக்கு இதை குறித்ததான ஒரு ஸ்க்ரோல் நமக்கு கிடைத்தது. And then suddenly people started believing maybe this is Golgotha. அதன் பின்பதாக தான் அந்த எவிடன்ஸ் கிடைத்த பிறகு, 1860ல் நமக்கு கிடைத்த அந்த எவிடன்ஸ் பிறகுதான் இதுதான் கொல்கத்தா மலை என்று ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். So we have been able to purchase the garden and the tomb in 1894. 1894ஆம் ஆண்டில தான் நாம் அதுக்கு பிறகு இந்த மலை Jesus was a vineyard. Yes, in காலத்திலே இது ஒரு திராட்சை தோட்டமாக இருந்தது. That's what the gospel says, there was a garden. ஆகவே அந்த ஒரு தோட்டம் இருந்தது என்று சொல்லி தான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். We found a wine press. இந்த இடத்திலே ஒரு வைன் திராட்சை ரச ஆலையும் இருந்தது. And the original is right in front of the bookshop up there. அந்த புத்தக கடைக்கு அடுத்த பக்கத்துல இருக்குது. It is a Roman wine press from the Roman era, so from the time of Jesus. ரோமருடைய காலத்திலே இது ரோமர்கள் பயன்படுத்தின ஒரு திராட்சை ஆலை, திராட்சை ரசம் புளிகிற ஆலை. Joseph of Arimathea, being a rich man, had vineyards. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு வந்து ஒரு பெரிய ஒரு பணக்கார மனிதனாக இருந்தார். And this was a vineyard. இது வந்து ஒரு திராட்சை தோட்டமாக இருந்தது. And in that vineyard, in that garden, he had a tomb. அந்த அரிமத்திய ஊரானாகிய பணக்காரனாகிய அந்த யோசேப்பினுடைய அந்த தோட்டத்திலே அவன் ஒரு கல்லறையை வைத்திருந்தான். The tomb was underground. அந்த கல்லறையானது பூமிக்கு அடியிலே இருக்கிறது. And they found that by accident in 1867. 1867ஆம் ஆண்டிலே அதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Now they unearthed it and let it examined by Conrad Schick, யூதர்களுடைய பாரம்பரிய ஒரு கல்லறை, அதை நீங்கள் தொட வேண்டாம். So this tomb was definitely here in the first century. நிச்சயமாகவே முதலாம் நூற்றாண்டிலிருந்து இந்த கல்லறை இந்த இடத்துல இருக்கிறது. But it might even be older. ஆகவே ஒருவேளை அது வந்து அந்த முதலாம் நூற்றாண்டிற்கு முன்பு பழமையானதா கூட இருக்கலாம். ஏன்னா தோட்டத்தை, கல்லறை தோட்டத்தை வெட்டி வைத்திருந்தார். Instead of 2000, maybe 2800 years. Maybe 2000 ஆண்டுக்கு பின்னாடி 2800 ஆண்டுக்கு பழமையாக கூட அது இருக்கலாம். A channel proves that there was a stone, a large stone in front of that tomb. அதுக்கு முன்பதாக உள்ள அந்த சேனல் போன்ற அந்த பகுதியானது அதை அந்த கல்லு மூடுறதுக்காக வைத்திருக்கிறதை காட்டுகிறது. Who will roll the stone away, Mary said that morning. It's a large stone. அந்த மரியாள் அங்க கல்லறைக்கு போன போது யார் நமக்காக இந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். The damage here due to an earthquake, they repaired that at the end of the 19th century. பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட போது அந்த பகுதி வந்து உடைந்து போய்விட்டது. அதை 19ஆம் நூற்றாண்டில் அதை புதுப்பித்து கட்டியிருக்கிறார்கள். The door, they didn't repair it. ஆனால் அந்த கதவை வந்து அவர்கள் வந்து ரிப்பேர் பண்ணவில்லை. Because the door is normally this high.
ஏனென்றால் அந்த டோர் ஆனது அந்த முக்காவாசிக்கு மூடுற மாதிரி தான் அந்த டோர் இருக்கும். And John, when he arrived at the tomb, he stooped to look inside. குனிந்து கல்லறைக்குள் பார்த்தான் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. பீட்டரும் தான் அதை பின்பதாக வந்து பார்க்கறாங்க, அதுக்கு பிறகு மேரியும் பார்க்கிறார்கள். Okay, small door. சின்ன ஒரு கதவு. This tomb is cut in the rock, it is handmade. இது கைகளால் கைகளால் செதுக்கப்பட்ட கல்லால் ஆன கதவு. The window is for the body, for the air circulation inside. அந்த மேலாக உள்ள அந்த சின்ன ஒரு துவாரம், ஜன்னல் போன்ற பகுதி, காற்று உள்ளே உள்ளார போய் வருவதற்காக அது வைத்திருக்கிறார்கள். A body stays inside only 1 year. இந்த கலரில யூஸ்வலா ஒரு வருடத்துக்கு அந்த சரீரத்தை வைப்பார்கள். அதன் பின்பதாக அந்த எஞ்சியுள்ள அந்த சரீரத்தினுடைய எலும்புகளை ஒரு சின்ன பெட்டியில வைத்து விடுவார்கள். அதன் பின்பதாக அந்த எலும்புகளை எடுத்து போய் குடும்பத்தோடு உள்ள மற்ற சின்ன அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த எலும்புகளோடு கூட வைத்து விடுவார்கள். தங்களுடைய முன் முற்பிதாக்களோடு கூட அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு அர்த்தமாக அப்படி செய்வார்கள். ஆகவேதான் நீங்கள் யோசேப்பை குறித்து நீங்க யோசிக்கும் போது தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் வெளியே போய் தூர எகிப்தில் இருந்தார். ஆகவேதான் நீங்க எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க சொல்றார். Not forever, it's only for 1 year. அது ரொம்ப வருஷத்துக்கு கிடையாது. அவர் ஒரு வருஷம் கழித்து அந்த எலும்பை எடுத்துட்டு வந்துருவாங்க. Maybe he knew more. ஒருவேளை அவருக்கு இன்னும் இதை குறித்து அன்னும் அதிகமான காரியங்கள் தெரிந்திருக்கலாம். Maybe Jesus said to him, it's only for 3 days, don't worry man. இயேசு கிறிஸ்து ஒருவேளை என்னுடைய எலும்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது, நான் வந்து இந்த கல்லறைக்குள்ள மூணு நாள் தான் இருக்கிறேன்னு அவர் யோசித்திருப்பார். யோசேப் அந்த கல்லறை ஓனருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு வருஷத்துக்கு இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இருக்க போறது மூன்றே நாள் தான். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். Two chambers inside. அதுக்குள்ள ரெண்டு அறைகளை போன்ற ஒரு பகுதி காணப்படுகிறது. Preparation chamber or weeping chamber. முதலாவது உள்ளது அதை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அறை, அல்லது அங்கு அழுது புலம்புகிற ஒரு அறையாக அது காணப்படுகிறது. A rich man's tomb. இது வந்து ஏனென்றால் ஒரு பணக்காரனுடைய கலரை, ஆகவேதான் ரெண்டு சேம்பரா பெருசா வச்சிருக்காங்க. Three beds. அதுல வந்து மூன்று ஒரு படுக்கை அறைகள் போல காணப்படுகிறது. So a family tomb. இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய கலரை. Jesus was prepared on this bed. இயேசு கிறிஸ்துவை முதலாவது அந்த ஆயத்தப்படுத்துகிற அந்த இடத்துல வைத்து அந்த கந்த வாங்கிட்டு வந்த அந்த கந்த வர்க்கங்களை வைத்து துணியினால சுற்றுகிறார்கள். And then laid on this bed. அதை பின்பதாக இந்த மூன்று பெட் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பெட்ல வந்து அவரை வந்து படுக்கையில கிடத்தி இருக்கிறார்கள். Just because you can see that one from the door. You can see it from the door. Okay, இந்த அந்த கதவு வழியாகவே நீங்க வெளியிருந்து எங்க எந்த இதுல வச்சிருக்காங்க நீங்க பாத்துக்கலாம். John stooped, he saw the linen wrappings in the place where Jesus was laid. யோவான் குனிந்து பார்த்தபோது அவர் கிடத்திருந்த இடத்திலே அந்த சீலைகள் சுற்றி தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்க்கிறார். So when you go inside, look on the right side and then the far end. That is where they laid Jesus. நீங்கள் உள்ளர நுழையும் போது குனிந்து வலது பக்கத்துல அந்த கடை, வலது பக்கத்து கடை கோடியில உள்ளதை நீங்க பாருங்க, அங்கதான் இயேசு கிறிஸ்து வந்து கிடைத்திருந்தார்கள். நீங்க உள்ளே செல்லும் போது வலது பக்கத்துல பாருங்கள், அந்த கடை அந்த அந்த கடைசி முனையிலே. That's why you have to look, because there is the body of Jesus. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்டது. That's also in the gospel. அது சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. Mary, when she walked in, can you show me which place? Three beds are there, which place? Yeah, okay, I'll show it here. Okay. Yeah. Mary, when she walked in, she saw an angel sitting on the right side. மரியாள் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பெட்டருடைய வலது புறத்திலே அந்த ஏஞ்சல் ஒரு தேவசுதன் அமர்ந்திருந்ததை பார்க்கிறார்கள். And you can see that the beds here, because these are the remains only, are on the right side of the door.
அந்த கதவினுடைய வலது பக்கத்திலே அதனுடைய பகுதிகள் வந்து இப்பொழுது வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரிமைனிங் நார்மலி தி டோர்ஸ் ஆர் ஹியர். யூஷுவலி நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது இந்த சைடு இருக்கும். But we have them here and the beds on the right side. ஆனா அவங்க உள்ளார நுழைகிறது ஒரு சைடு, அங்கிருந்து ரைட் சைடுல தான் அந்த பெட்டுகள் இருக்கிறது. So Jesus was probably laid on this bed. ஆகவே இந்த கல்லறை வெளியிருந்து அவங்க பார்த்ததுனால அந்த நாலாம் நம்பர்னு போட்டிருக்கல அந்த இடத்துல தான் அவங்க வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒன்னாம் நம்பர் இங்க கேட்ல இருந்து குனிந்து பார்த்தபோது அவர்கள் வந்து அந்த திரை அந்த சீலைகள் வந்து தனியாக சுற்றப்பட்டு இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். மரியால் வந்தபோது தேவதூதன் வந்து வலது பாரசத்தில் அமர்ந்திருந்ததை பார்க்கிறார்கள். ஆகவே இந்த இந்த பெட்டு தான் இந்த நாலாம் நம்பர்ல உள்ள அந்த பெட்ல தான் வந்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் சரீரம் கிடத்திருக்கப்பட்டது. Now, the angel said, "What are you looking, the living amongst the dead? He is not here. He has risen." தேவதூதன் வந்து அந்த மகதலேனா மரியாளை பார்த்து சொன்னது, நீர் உயிரோடு எழுந்தவரை மரித்தோர் இடத்தில் நீர் தேடுகிறது என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்டார். And this is an empty tomb. அவர் சொன்னால், இதோ காலியான கல்லறை இங்க இருக்கிறது என்று அவர் சொன்னார். You are all coming from India to look inside of an empty tomb. நீங்க எல்லாம் இந்தியாவிலிருந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு காலியான கல்லறையை பார்ப்பதற்காக. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். This is what you want to see, right? Amen. The tomb is empty. You are going to be a witness of the fact that Jesus rose from the dead. நீங்கள் அங்கிருந்து வந்ததை பார்த்து நீங்க திரும்பி செல்லும் போது, ஆ, மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்தார், அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சென்று சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஆமென். ஆமென். Make sure to take that message home with you in India. நீங்கள் இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்கள் இங்கே பார்த்து விட்டு உங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு, ஆம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் காலியாக இருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்தார் என்ற நற்செய்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் இந்தியா செல்லும் போது. And tell to everybody, I have seen the place where he died. நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து மரித்த இடத்தையும் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தையும் நான் என் கண்ணார கண்டேன், அவர் உயிரோடு எழுந்த அந்த இடத்தை நான் என் கண்களால் பார்த்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கன்சா ஒரு ஐ விட்னஸ் ஆக நீங்கள் சொல்வீர்களாக. I tell them in, you are becoming a wild witness for this, all this happened. Amen, amen. You have seen the entrance. The angel said, come and see where they have laid him. And the devatoda sana, varungal, vandu paarungal, avarai kidai. A sally in the place where Jesus was crucified, Mount Kolkata. இந்த மண்டை ஓட்டு இந்த பகுதி வரைக்கும் அந்த மண்ணு போட்டு மேல பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால மேல வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து அந்த ரெண்டு கண்ணுள்ள பகுதிகளை மாத்திரம் தான் நீங்க பார்க்க முடியும். And in the 20th century we destroyed that rock with all our heavy machines and buses and buildings up there on the rock, so the eyes are even destroyed. 20th நூற்றாண்டுல அந்த காரியங்கள் எல்லாம் நாங்க உடைத்து எடுக்கும் போது ஈவன் அந்த கண்மாறு அந்த கதவு வந்து உடைஞ்சிட்டு அதை மாத்திரம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து பழையது அப்படியே தோண்டி எடுக்கப்பட்டது. என்னன்னா இது மண்ணால மூடப்பட்டது, அப்ப மூடி அவங்களோட கூட நான் ஒரு அக்ரிமெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஒரு நேரத்துல 8 பேர் மாத்திரம் உள்ளார நம்ம போயிட்டு, and then you wait until everybody is out of the tomb. 8 பேர் வெளியே வந்த பிறகு அடுத்த 8 பேர் உள்ளார போலாம். And another 8 people can go inside. அதன் பின்பதாக அடுத்த 8 பேர் உள்ளார போலாம். You may take pictures. நீங்க உள்ளார போட்டோ எடுக்கலாம். You may take pictures outside here in the area.